ஸோ ஹேகிஸ் நான் அவங்க இடத்துல இருந்த பானி ஸோ இன்றைக்கி சண்டேக்கு வேண்டிய செஷன்ஸ் உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படி ஒன்றும் பார்த்துட்டே வரலாங்களா ஸோ முதல்ல ரமா மகேஷ் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாழ்க்கையில் இப்போ நடக்கிற விஷயம் எல்லாம் என்னோடய அசம்ஷன் தானா அப்படின்ட்டு அசம்ஷன் கிடையாதுங்க எதுவுமே வந்து சும்மா அப்படி அப்படியெல்லாம் கிடையாது நான் நம்புகிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த அசம்ஷன் வேறு பிலீஃப்ங்கிறது வேறு அசம்ஷன் வேறு நான் சொல்லக்கூடிய அந்த அந்த நம்புறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பிலீஃப் நான் இது இப்படி தான் உண்மை அப்படின்னு நான் நம்புகிற காரண தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது சரிங்களா நான் வந்து யூகிக்கிறது இல்லை அசம்ஷனுங்கிறது யூகிக்கிறது இது நான் இப்படி இருக்கலாமோ அது இல்லை வாழ்க்கை பிலீஃப் நம்புறது அதுதான் வந்து வாழ்க்கை இந்த நம்பு நம்புதல் அப்படிங்கிறது எப்போ நடந்தது முதல் பிறப்புன்னு ஒன்று எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அங்கேருந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருக்கும் நெருப்புனா சுடுவோம் தண்ணினா குளிரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு தான் இருக்கும் அதுதான் இதுக்கு பேர் அசம்ஷன் இதுக்கு பேர் பிலீஃப் சரிங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது எனக்கு பிடிச்ச வாழ்க்கை என்னுடைய எண்ணங்கள் மூலமாக மாற்றிக்க முடியுமா நூற்றுக்கு நூறு சதவீதம் மாற்றிக்க முடியும் எண்ணங்கள்னால தான் முதல் பிறப்பு அப்படிங்கிறதே ஏற்பட்டது இதே எண்ணத்தினுடைய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி தொடர்ந்து எண்ணங்கள் வராமல் எண்ணம் அற்ற ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு போகும்பொழுது நிலை அப்படிங்கிறது ஏற்படுது பார்த்தீங்களா ஸோ முதல் முதல் எடுத்த பிறப்பு எண்ணத்தினாலையும் பிறப்பு நிற்கக்கூடியது எண்ணம் நிற்கக்கூடியதுனாலையும் ஏற்படக்கூடியது தான் ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஓடுற ஓட்டம் எல்லாமே இந்த எண்ணம் மாறுதல்கள்னால ஏற்படக்கூடிய தான் ஸோ அது அதன்படி எப்படி என்ன மாறுதல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை உங்களால் கட்டமைத்து கொள்ள முடியும் பிறப்பெடுப்பதற்கு முன்னதாகவும் முடியும் பிறப்பெடுத்ததற்கு முக்கிய முடி அப்புறமும் நம்மளால் முடியும் அதனால தான் இந்த பூமி அப்படிங்கிறது ஃப்ரீவில் சுதந்திரம் இருக்கக்கூடிய ஒரு இடமாக கூறப்படுகிறது ஸோ டூடியில் நடக்கிற நடக்கிறது எல்லாம் கண்டுக்கு தேவையில்லையா மைண்டு மூலமாக மாற்ற முடியுமா முடியும் கண்டுக்கு தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஞானியினுடைய மனோநிலை அவங்க என்ன நடக்குதோ அது நடக்கணும் அப்படின்னு நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு மனோநிலை நம்மகிட்ட இருந்துன்னா நம்மளும் ஒரு ஞானி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது எப்படி நீங்கள் கண்டுக்கிறது இல்லையான்னு ஒரு வேகமாக வர கார் முன்னாடி போய் நிற்க முடியுமா ஒடியில் நடக்கிறது எல்லாம் மனசு தானே முற்றுதம் ஒன்றாகாதுன்னு நிற்க முடியுமா நிற்கலாம் எப்போது ஞானி மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்கு அந்த 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 மனோநிலை திடமப்பட்டதுனால அவர்களுக்கு அந்த மனோநிலை அப்படிங்கிறது விரிவடைந்த ஒரு நிலையில் இருக்கும் அந்த மனம் விரிவடைந்த நிலையில் இருக்கும் பொழுது அதனுடைய அபரிமிதமான ஒரு சக்திக்கு இந்த உடலும் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும் இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அட்டை மாசத்துக்குள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்போ ஆகும் வேகமாக கார் வந்து நம்ம மேலே ஒன்றும் ஆகாதுன்னு அவங்க நின்னாங்கன்னா அது ஒன்றும் ஆகாது அந்த அளவுக்கு நம்மளால் முடியுமா முடியாது இல்லைங்களா ஸோ அங்கே போகும்போது அதை வந்து நம்ம கண்டுக்கணும் கண்டுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனோ நமக்கு இருக்காது நம்ம வாட்டுக்கு பேசாமல் இருப்போம் அது வரைக்கும் கண்டுக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா பார்த்துருங்க எங்கேயாவது கண்டுக்க வேண்டான்னு கிணத்துக்குள்ளே போய் குவிச்சிடாதீங்க ஓகே சரண்யா ராஜேந்திரன் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிரபஞ்ச விஷயங்களை பத் ஓகே அதை விட்டுருங்க பெண்களின் மாதவிடாய் பற்றி சில பல சடங்குகள் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் எப்படி இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் எங்கே எங்கேனும் குறிப்புகள் உண்டா தெளிவின்மையாகவே இருந்து வருகிறது முடிந்தால் அதை பற்றி கோரும் அப்படின்னு சொல்லி குறிப்பு எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டாலாம் எனக்கு தெரியாதுங்க இந்த இடத்துல இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இது சொல் வழக்கில் வரக்கூடியது டெக்ஸ்ட்டில் எங்கேயாவது எழுதியிருக்காங்களான்னு கேட்டால் தெரியல தேரையர் வைத்தியவா வைத்திய காவியம் இல்லை தேரையர் வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் சரிங்களா அந்த தேரையர் வாகனத்தில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு சொன்னால் ஒரு மாத விளக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நடந்து வர்றான்னா அந்த பெண் மேலே அடித்து வரக்கூடிய காற்று ஒரு ஆணின் மீது படுது அப்படின்னு சொன்னால் அந்த ஆணினுடைய உடல்நிலை பாதிக்கும்னு இருக்கும் இன்றைக்கி அது நடக்குதான்னு கேட்டால் மெடிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியுமோ என்னவோ ஆனால் ஒரு மருத்துவ நூலில் இருக்கக்கூடிய குறிப்பு இதற்கு இன்னொரு இடத்துல எங்கே எனக்கு விடை கிடச்சிது அப்படின்னு சொன்னால் பிராணி கீழிங் செஷன் போகும்பொழுது அங்கே எனக்கு கிடைச்ச ஒரு விடை என்னென்னா இந்த மாத விளக்கு இருக்கக்கூடிய நாளில் பெண்கள் வந்து அமைதியாக இருக்கணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது பேசாமல் இருங்க முக்கியமாக சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு இதை சொல்லுவாங்க இது வந்து பின்னாடி அர்த்தம் தெரியாமல் காரண காரியம் இல்லாமல் அது என்னமோ ஒரு சடங்கு மாதிரியோ அந்த பொண்ணு வந்து என்னமோ ஒரு தீண்டத்தகாத ஆள் மாதிரியே பண்ணிட்டாங்கன்னு பாருங்களேன் இது வந்து ஆரம்பத்தில் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மாதவிக்கு இருக்கும்பொழுது இந்த பெண்ணினுடைய உடல் வந்து தெரியும் மனோநிலை மாறுதல் இருக்கும் உடலில் மாறுதல் இருக்கும் உடம்பு வலிக்கும் அப்போது ஒரு பிறந்த குழந்தையினுடைய உடல் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இலகுவாக இருக்கும் அப்படிம்பாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த ஒரு பெண் வந்து முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நல்ல பூரணமாக அந்த பொண்ணு வந்து ஓய்வு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த ஒரு வருடத்திற்கு அந்த மூணு நாளோ இல்லை அஞ்சு நாள்லையோ அவர்கள் எடுக்கக்கூடிய பூரணமான ஓய்வு இருக்குது பாருங்கள் அடுத்து ஒரு வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு பலம் அவர்களுடைய உடலில் கூடிடும் அப்போ மாதம் முழுக்க அந்த வருஷம் மாத மாதம் இப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ உடல் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கும் மனோநிலை எந்தளவுக்கு திடமாக இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள் இது ஒன்று இதனால தான் ஃபஸ்ட்டு இந்த வேலையும் செய்யாதமா அமைதியா உனக்கு எல்லாமே உங்ககிட்டு வந்து சேரும் அப்படின்னா அந்த பொன் பெண்ணின் மேலே அக்கறையினால தான் அதை சொன்னாங்க இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னாங்கன்னா இதுதான் அந்த பிராணிகேலிங் செஷனில் எனக்கு தெரிஞ்சு வருது சாமி கும்புறதுங்கிறது என்ன மனோநிலை மாறுதல் அப்படிங்கிறது தான் மனசு வந்து அமைதியாகும் இந்த மனசு அமைதியாகும் பொழுது நம்ம என்ன பார்த்துருக்கோம் நம்மளுடைய உடல்ல அந்த சக்தி வட்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஆரா அப்படின்றது பார்த்தீங்களா அந்த எனர்ஜி ஃபீல்டு அதில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் உடலில் வந்து அந்த சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய ஆதார நிலைகள் எல்லாத்துலேயுமே மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போது இந்த ரத்தம் வந்து அந்த அந்த கரு உருவாகாத அந்த முட்டையோடு அது வெளியே வருது அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரு கழிவாக வெளியே வருது இப்போ இந்த பிராணி கீழிங்களை பார்க்கும்பொழுது ஒரு சிலர் வந்து சூக்கும பார்வை உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு பேர் இங்கிலீஷில் கிளார்வாயன்ஸ் அப்படிம்பாங்க நம்மளுடைய அந்த சக்தி உடல் அவர்கள் வெறும் கண்ணால் அவர்களால் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது உண்டு ஒரு சிலர் தியானத்தின் மூலமாக அந்த திறனை வளர்த்தி கொள்ளவும் முடியும் சரிங்களா இது ஒன்று இப்போது இந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடலில் எங்காவது வலி வேதனைகள் இருந்தாலோ நோய்வாய்பட்டிருந்தாலோ இல்லை பெண்ணினுடைய அந்த மாத விளக்கு காலங்களில் அந்த பிறப்புறுப்பை சுற்றி பார்க்கும் பொழுது அந்த இடம் பார்த்தோம்னா கருமையான நிறமாக அந்த இடம் இருக்கும் அப்படின்னா என்ன கழிவு அந்த இடத்துல ஒன்றா சேர்ந்துருக்கு இல்லை விலகுதுன்னு அர்த்தம் இப்போது அந்த இடத்துல அந்த அந்த உடலினுடைய அப்பொழுதைய வேலை என்ன அந்த கழிவை முழுமையாக நீக்க வேண்டியதுன்னு அப்போ அதுக்கு நம்ம கேப் கொடுக்கணும் அதை கொடுக்காம நம்ம ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது சக்தி மேல் நோக்கி எழ ஆரம்பிக்கும் இந்த மேல் நோக்கி எழும்பொழுது வெளியே செல்ல வேண்டிய கழிவான அந்த ஒரு பருப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு ரத்தமும் அந்த இதுவும் முட்டையும் வெளியே போகணும் அது ஒன்று எனர்ஜிலையும் மாறுதல் நடக்கும் உடல்லையும் மாறுதல் நடக்கும் எனர்ஜிலேயும் மாறுதல் நடக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம் பாடியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது எனர்ஜி ஃபோக்கஸ் பண்ணி அதன் மூலமாக உடல்நிலை மாறுதல் அப்படிங்கிறது அப்போ இங்கே என்ன ஆகும் நீங்கள் சாமி மூடும்போது என்ன ஆகும் விறுவிறுன்னு அந்த கழிவாக இருக்கக்கூடிய எனர்ஜி மேலே ஏறிடும் உடல் முழுக்க பரவிடும் இப்போ என்ன ஆகும் உடல் நோய்வாய்ப்பற்றுமா மனம் வந்து பாதிக்கப்போ எச்சா பாதிக்கப்படக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே போயிடுவோமா இதனால தான் வந்து அவங்க எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டாம்னு சொன்னது ஸோ பெரியவங்க சொன்னது ப்ராப்பரான ஒரு வழியில் சொல்லிட்டாங்க இது வந்து பின்னாடியே அதனுடைய அர்த்தம் சொன்னது செய்ப்பா சொன்னது செய்ப்பா இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் இந்த பூஜைக்கு பூனை ஒன்று கூறுக்க வர வர அவங்க அப்பா விரட்டிகிட்டே இருந்தாராம் ஒரு ஐயர் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அது என்னென்னு தெரியாமல் அதுக்கப்புறம் அந்த பையன் தலைமை எடுத்துக்கும்போது ஒரு பூனை பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சதுக்கப்புறம் இது பண்ணாங்களாம் அந்த தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்த பூனை அவங்க அப்பா என்ன பண்ணியிருந்தார் இருந்தார் கட்டி வச்சிட்டார் இதை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்த பையன் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஏன் பண்ணார் எதுக்கு பண்ணாருன்னு தெரியாமல் இந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பூனை வறுமை எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் கட்டி வேறு வச்சார் அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது வழுக்கட்டாயமே ஒரு பூனை பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சு இதுக்கப்புறம் பூஜை பண்ணாங்களா இப்படி தான் ஆயிப்போச்சு நம்மளுடைய சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதனால காரணகாரியங்கள் இதுதான் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நான் நானும் வழக்கமாக இருந்தால் சொல்லுவேன் செஞ்சு பாருங்களேன் சீரழியது யார் நீங்கள் தானே இல்லை ஐ இல் மேக் மை பாடி எஸ் மை ஓன் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ளேஸ் சந்தோஷம் நீங்கள் அனுபவப்படுங்க சிக்கி ஏதாவது கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர்த்துக்கு எடுத்து சொல்லுங்கள் சாமி பண்ணாத நான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள் வேண்டாம் ஜாமி ஏற்கனவே வண்டி வம்பளை தான் ஓடிக்கிட்டு இருக்கு இனிமா அப்படின்னா அப்போ சொன்னதை கேட்டு அமைதி இருக்க வேண்டியது தான் என்னங்கிறீங்க நான் வேலை செஞ்ச இடத்துல பெண்கள் கால் மேலே கால் போடக்கூடாது அப்படிங்கிறது வழக்கமாக நம்மளுடைய இது இருக்குது அது எப்படி ஆகிப்போச்சுன்னா ஆம்பளை முன்னாடி கால் போட்டு உட்காடுறையா அது ஏன் சொல்லப்பட்டதுன்னா பெண்ணுங்கிறவங்க கொஞ்சம் அடக்கமாக பொழுது குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பொண்ணாக இருக்கும் அந்த ஆணுக்கு அகம்பாவம் இருக்கணும் பெண்ணுக்கு அன்பு இருக்கணும் இது மாறிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அது வந்து சமுதாயமாக வெளியே பரவலாக பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் குடும்பம்னு பார்க்கும்போது அந்த குடும்பம் நல்லா இருக்காது அப்போது இதுக்காக என்ன அந்த கால் மேலே கால் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு அந்த ஒரு கம்பீரம் கெத்து அப்படின்னு ஒன்று வரும் இது வந்து அந்த பெண்ணுக்கு இருந்ததுன்னா அது வந்து பொறுமையாக அமைதியாக அன்பு பாசத்தோடு குடும்பத்தில் இருக்காதுன்னு சொல்கிறதுக்காகனா அது ஒரு காரணம் உண்டு இன்னொரு காரணம் என்னென்னா யூட்ரஸ் பாதிக்கும் சரிங்களா அந்த 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 வெஜைனல் ட்ராக் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த யோனியினுடைய அந்த பா பாதை அது பாதிக்கும் இது நாள் பட நாள் பட என்ன ஆகும்னா யூட்ரஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் இதனாலையும் கால் மேலே கால் போட்டுக்கூடிய இது சும்மா நெட்டில் தேடினீங்கனாலே இதெல்லாம் டே டேட்டா இருக்குது ஆண்களும் அதுவும் இல்லாமல் இந்த பின்னாடி முதுகெலும் அந்த சப்பை இந்த பிரச்சனை இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் வரும் கால் மூட்டு பிரச்சனை வரும் வெரிகோஸ் வெயின் வரும் ஆண்களுக்கு இந்த யோனி பிரச்சனையை தவிர்த்து மித்த எல்லா பிரச்சனையும் வரும் சரிங்களா இப்போ ஆண்களும் கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாது சரிங்களா இது வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது வழக்கமாக உண்டு ஒரு மேடம்க்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லி கருப்பையை வந்து இது பண்ணிட்டாங்க யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்கிறாங்க அது டாக்டர் சொன்னார் கால் மேலே கால் போட்டு உட்காரும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருங்க மேடம் அப்படின்னு அப்போ அந்த மேடம் ஒரு தடவை சொல்லியிருக்கிறாங்க எங்க கூட வேலை செஞ்சு இன்னொரு மேடம் நிறைய சின்ன பிள்ளைகள்லேருந்து கான்வெண்ட்டில் படிக்கிற பிள்ளைகளில் இன்றைக்கி ஆசிரியர்களே வந்து உட்காரு அதுதான் கெத்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க நான் அப்படி தான் வளர்ந்தேன் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க நான் கேட்டதில்லை திமிர் பேசுவேன் ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை இதுதான் முக்கியமான ஒரு காரணமுங்குறது தெரியும் பொழுது த தலையெழுத்து பேசாமல் கால் மேலே கால் போடு உட்காராமல் இருந்துருந்துருக்கலாம் இது அவங்க சொன்ன வார்த்தைங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து கலாச்சார ரீதியாக சொன்னது ஏன் என்னன்னு காரண காரியம் தெரியாமல் மண்டக்கணத்தினாலையும் எவனோ ஒரு அறகுறை சொன்னதை கேட்டுட்டோம் நம்ம ப பயிற்சி பயிற்சியெல்லாம் இல்லை செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் வினை நமக்கு வருது இதனால தான் வினை வருதுன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது செய்த செஞ்சுக்கிட்டே இருப்போம் வந்த வினைக்கு மருத்துவம் பார்த்துட்டே இருப்போம் ஆனால் வினை ஒன்றும் குணமான மாதிரி இல்லை ஏன்னா செயல் நின்றா தானே வினை இன்றைக்கி வெறும் மருந்து தின்ன என்ன ஸோ அந்த மாதிரி எல்லாம் இப்போது அம்மியில் அரைக்கிறது ஆட்டங்களில் இது பண்ணுறது கீழே உட்காந்து அந்த மண்டி போட்டு அந்த வீடு துறைக்கிறது ஏன் பெண் தான் செய்யணுமா ஆண் செய்யக்கூடாது ஆணுக்கு தேவையில்லை அது ஆம்பளை நாள் வெளியே போய் அவன் அங்கே மாடு மாதிரி வேலை செஞ்சால் தான் அவனுடைய உடல் பலப்படும் வெளியே பொழுது அவனுக்கு எந்த பாதி பாதிப்பும் வரப்போல இருக்குது பாதுகாப்பு தேவையில்லை பெண்கள் போல் வெளியே போனால் ஆண்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை ஆனால் பெண்களுக்கு அந்த கருப்பை அப்படிங்கிறது அந்த வயிறு சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி எக்ஸசைஸ் கொடுப்பீங்க உள்ள இருக்கிற ஆர்கனிக் எப்படி எக்ஸசைஸ் கொடுப்பீங்க அதுக்கு தான் அந்த அம்மிக்கல் ஆட்டாங்கல் ஆட்டுறது கீழே உட்காந்து அந்த வீட்டை தொடக்கிறது இதெல்லாமே இது இப்போது இது இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது மூட நம்பிக்கையே சொல்லிகிட்டு இருந்தாங்க இதே வெள்ளக்காரங்களே பாருங்களேன் இப்போது வெள்ளைக்காரங்க பாருங்களேன் நீ கருப்பு சட்டை போட்டு இல்லாத நாயம் பேசுகிறாங்க இல்லையா வெள்ளைக்காரங்கிட்ட போயிட்டு மாசமாக இருக்கும்போது பெண்களுக்கு என்ன உடல் பயிற்சின்னு பாருங்களேன் இந்த கை இப்படி பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் மாவாட்டுறது இந்த அமிக்கல் இப்படி தான் இருக்குது அப்புறம் இப்படி போயிட்டே வருவாங்க இப்படி இப்படி ஆடுற மாதிரி அதுதான் உரலாட்டுறது அப்புறம் முட்டிங்கால் போட்டுட்டு அப்படி இப்படி ஏதோ வாத்து மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருப்பாங்க அதுதான் முட்டிங்கால் போட்டு தரையை துடைக்கிறது அதாவது ஒரு டைட்டாக சட்டவேண்டை போட்டு மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துக்கிட்டு யோகா கிளாஸ் ப்ரெக்னென்சி ட்ரைனிங் அப்படின்லாம் சொன்னால் நம்ம போகிறோம் அட இருந்து வீட்டு வேலையை செய்ய உடம்பு ஏற்கனவே க க தெம்பாக இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டோம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா பெண்களுக்கு வந்து பால் சுரப்பதனால மார்பக புற்றுநோய் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் எல்லாருக்கும் வரும்னு சொல்கிறது இல்லை அதிகம் அதனால தான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் வந்தது சரிங்களா அடுத்தது அந்த முடி எல்லாமே வந்து இயற்கையாகவே விழுந்துடும் தாலி போடும் பொழுது அந்த காலத்தில் மஞ்சள் கொம்பில் தான் தாலி போடுவாங்க அது எங்கே இருக்கும் தாலி நெஞ்சு குழியில் தான் இருக்கும் ஏன் அது இயற்கையான பாதுகாப்பாக இருக்கும் அந்த கயிறும் மஞ்சள் கயிறாக தான் இருக்கும் ஏன் அந்த கயிறையும் வந்து இத்தனை காலகட்டத்துக்குள்ளே மாற்றணும் அந்த மஞ்சள் நிறம் மாறாமல் இருக்கணும் இதெல்லாம் ஏன் அப்போ அந்த மஞ்சள் 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 ஏன் இதெல்லாம் சொன்னாங்க ஏன் ஆம்பளைக்கதெல்லாம் கட்டி விடல ஏன்னா அவனுக்கு தேவையில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அது அவனுக்கு தேவையில்லை அதனால் கட்டி விடலை இதெல்லாம் இன்றைக்கி வந்து எங்கே உடனே உடனே நாலு பேர் வந்து கேட்பாங்க இன்றைக்கி அறிவியல் அப்படின்னு சொல்லி அறவுறையை பேசி பார்த்திங்கன்னா எல்லாம் கேட்பாங்க என்ன கேட்பான் ப்ரூஃப் எழுதுக்காமி எங்கேயாவது ரிசர்ச் பேப்பர் இருக்கா இல்லை சாமி இது வந்து கலாச்சார ரீதியாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது அது நல்லபடியாக நடக்குது ஆனால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் பண்ணுனாலுமே நோய் வருது நோய் வர்றதுக்கு பல காரண காரியங்கள் அப்படிங்கிறது உண்டு இதுவும் ஒரு வழி தடுத்துக்கிறதுக்கு இதர நிறைய வழிகள்லையும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் போ நாலு ஃபேக்ட்ரு காரில் வந்து எல்லாம் ஆறு பேக் இருக்குது எட்டு பேக் இருக்குது ஒரு ஐநூறுல போகலாமா காரில் எல்லா பேக் தான் இருக்கே முன்னாடி சேசி வந்து பயங்கர தான் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க அதுக்குன்னு போய் ஒரு ஒரு இரநூத்தம்பது இரநூறுல போய் அட்டிச்சா ஒன்றும் ஆகாதா அதுக்கப்புறம் இருக்கமில்லையா அதே மாதிரி தானே உடலும் அப்போ இதெல்லாம் காலங்காலமாக சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கக்கூடியது அதனால தான் அந்த காலத்து பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆம்பளையினுடைய அந்த ஆதிக்கத்தை வந்து குறைக்கிறது கூடவே மாட்டாங்க ஏன்னா ஆம்பளை வந்து அந்த திமிரோடு இருந்தால் மட்டும்தான் அவனுடைய உடலில் பலம் இருக்கும் மனசில் பலம் இருக்கும் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பாதுகாக்கக்கூடிய மனோநிலை இருக்கும் அதே நேரத்தில் ஆண்கள் பெண்களை வந்து அன்பும் பாசமும் குறையாமல் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய மாறிச்சு இந்த தன்மைகள் எல்லாமே மாறிச்சு அப்புறம் இன்றைக்கி இப்போ நம்ம இங்கே இருக்கணும்னு பாருங்களேன் ஸோ அவரவருடைய தன்மையை இழக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நல்லா இருப்போம் ஏதோ ஒன்று கேட்க போய் எதோ சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா சரி பரவாயில்ல இதெல்லாம் தாங்க காரண காரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது பழக்க பயன்படுத்துகிறதும் பயன்படுத்துகிறாங்க அவரவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ரைட் அடுத்தது விஜி பாலா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் யோக வாசிஷ்டம் அவது உதகியதையெல்லாம் படிக்கிறோம் அதில் நம்மளோட கற்பனைனால் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அதுவும் நம்ம கற்பனைனால் உருவாக்கப்பட்ட சோல் வேல்டு தானா அப்போ நம்ம பிரம்மநிலைக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஜர் பிலிவ் பிரம்மநிலைக்கு போகணும்னு பிலீவ் பண்ணுமா இல்லை டெஸ்டினி ஆஃப் சோல்ஜர் பிலீவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒன்றை தாங்க சொல்கிறாங்க இந்த ஆன்மா இப்போது வசிஷ்டர் தான் இன்னும் அந்த பதிவு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் வரும் யோகா வசிஷ்டமில் இறந்த உடனேயே அந்த ஆன்மா எங்கே போகுது அப்படின்னு சொல்லும்போது பிரம்மத்தோடு கலந்துரும் ஆனால் எண்ணம் இன்னும் ஓய்வடையாத ஒரு காரணத்தினால மறுபடியும் அது ஊக்கம் பொழுது தான் என்ன நினச்சிட்டு இறந்ததோ அந்த நினப்பை மறுபடியும் கூட்டி கொண்டு அந்த சூழலை ஏற்படுத்திக்கிட்டு அந்த ஆன்மா திருப்ப வந்துடும் சரிங்களா இதுதான் இந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் நம்ம ஜூனியா ஆஃப் சோல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா அந்த ஆன்மூலத்தில் இருக்கும்போது பிரம்மத்தோடு கலந்துருங்கிறதோட அவர் நிறுத்திட்டார் கலந்து என்ன ஆகுங்கிறது ராமரும் கேட்கல அவர் அவரும் ஒன்றும் சொல்லலை சரிங்களா ஆனால் வசிஷ்டர் பிரம்மத்தோடு கலந்து அது மட்டும் அமைதியாக இருக்கும் அப்படின்ட்டார் இது நம்மளுடைய கலாச்சார ரீதியாக சொன்ன விஷயம் ஆங்கிலேயர்கள் அவங்க ஒரு பாணியில் சொல்கிறாங்க அப்போ ஆண்முலகம் கற்பனையான்னு கேட்டால் ஆமாம் ஆன்மூலகத்தில் உங்களால் எல்லாமே பண்ண முடியுமே கற்பனையினால் மட்டும்தான் எல்லாமே பண்ண அவங்க என்ன சொல்கிறாங்க முழுமையாக மனோதிடத்தின் மனோதிடத்தின்படியே இந்த ஆண்மூலகம் அப்படிங்கிறது வேலை இருக்குன்னு ஆனால் நம்ம இன்னொரு பதிவில் கூட பார்த்துருக்குமே அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் இருக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு அந்த சவுண்ட் ஒரு ஹம்மிங் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக்கு என்ன என்ன சொல்கிறாங்க இது பேர் நாதம்ங்கிறாங்க அந்த ஹம்மிங் சவுண்ட்லேருந்து ஒரு வகையான லைட் எனர்ஜி வருது அந்த எனர்ஜி வந்து இந்த கவுன்சில் ஆஃப் ஹெல்டர்ஸுக்கு ஒரு பவர் கொடுக்குது எல்லாமே கொடுக்குது அந்த அது என்ன லைட்டு விந்துன்னு சொல்கிறோம் அதானே அருணகிரி நாதர் பாட்னரு நாத விந்து கலாதி நமோ நமன் இது ரெண்டும் சேர்ந்ததும் ஒரு உயிர் உருவாகிறதுக்கு உண்டான தன்மை அப்படிங்கிறது அப்போ நாதத்தையும் கடந்த நாதன் அப்படிங்கிறாங்களே சைவர்கள் அப்போ சிவம் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதையும் தாண்டி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இது எப்போ போவோம் அப்படின்னு கேட்டால் என்ன மற்ற நிலை அப்படிங்கிறதுக்கு போவோம் கற்பனை இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருப்போம் இப்போ ரெண்டுமே ஒன்று தான் அவரவர் பாணியில் அவரவர்கள் அதை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்லாம் ஒரு 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 மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வேல்ட் இந்தியாவோடது அது ஒரு மாதிரி இருக்கு இல்லையா ரெண்டு மேட்ரு ஒன்று தான் சொன்ன விதம் தான் கொஞ்சம் மாறி இருக்குது அவ்வளோதான் இப்போ பிராணி கீழிங்க எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல் அப்படிங்கிற ஒரு ஒரு கோர்ஸ் ஒன்று படிப்போம் அதில் ஒரு சின்ன மாறுதலோடு அது ஒரு மாதிரி இருக்குது மேட்ரு ஒன்று தான் சொல்லக்கூடிய விதம் தான் மாதிரி இருக்குது அப்போ எல்லாத்தையும் படிக்கும்பொழுது நம்மளுடைய நுட்ப அறிவை வச்சு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இது இப்படி இப்படி சொல்லியிருக்காங்க ஓ இதெல்லாம் இப்போ கரெக்டாக அது ஒன்று ஒன்று மேட்ச் ஆகுது சின்ன சின்ன அப்படி இப்போ நான் நான் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் நீங்கள் ஒரு நாலு வார்த்தையே சொல்கிறீங்க இன்னொருத்தர் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரா இருக்கும் அப்படி மாறுறது தவிர பட் கான்செப்ட் தீமுங்கிறது எல்லாமே ஒன்று தான் சரிங்களா ஸோ அல்டிமேட்டாக நம்ம பிரம்மத்துக்கு போகணுங்கிறது தான் சிவநிலை அடையணுங்கிறது தான் நடுவால் இருக்கக்கூடியது நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய எண்ணம் மாறுதலின்படி எப்படி வேணாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும் கொண்டு போய்க்கவும் முடியும் ஸோ ஆண் உலகம் அப்படிங்கிறது ஒரு கற்பனைக்கு உண்டான இடமா மனோ இடத்தினுடைய மனோ விரிதலனுடைய ஒரு இடமான்னு கேட்டால் ஆமாம் சரிங்களா இப்போ நம்ம முக்தி அடையாமல் கான்ஷியஸாக இந்த உலக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு லாஸ்ட்டாக முக்தி பேருக்கு போகலாமா இல்லை முக்தி அடையாமல் போகலாமா தான் சாகர் நேரத்தில் சங்கரா சங்கரான்னா பயனில்லைன ஒரு பழமொழி இருக்குது தெரியுங்களா அதே தான் இதுதான் உங்கள் கேள்விக்கு இதுதான் பதில் இன்கேஸ் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன பண்ண முடியும் போவான்னு திருப்பம் வரப்போறான் அவ்வளோதானே அட்லீஸ்ட் இங்கே இருக்கிறத திஸ் நிம்மதியை அணுகுச்சுங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே கிளம்பி போக வேண்டியதுதான் பட் ஞானி அண்ட் யோகிஸ் ஆஃப்டர் அட்டைனிங் முக்தி அவங்க மறுபடியும் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி அந்த கான்ஷியஸாகவே மறுபடியும் ஞானியாகவே பிறக்குறாங்க நம்மளால அப்படி பிறக்க முடியாதா ஞானியர்களே பிறந்தாலும் சரி அவர்கள் ஒரு அந்த அந்த ஞானநிலை அடைந்து இங்கே வரும்பொழுது முழுமையாக அவர்கள் ஞானினும் போன பிறப்பில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் ஞாபகத்தோடலாம் இங்கே வரமாட்டாங்க அவர்களுக்கும் அது மறைத்தே இங்கே அனுப் அனுப்பப்படும் இது பிறப்பினுடைய ஒரு ஒரு நியதி இதுக்கு தான் சைவ பாட வகுப்புகளுக்கு போனீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தெரியும் திருஞான சம்பந்தர் பிறக்கும் பொழுது அவர் ஒரு ஈசனோடு இருந்த சிவத்தோடு இருந்த அந்த ஒரு நிலையில் இருக்கார் அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கீழே வருவாங்களா மாட்டாங்க ஆனால் இங்கே மக்கள் வாழ்வு அவர்களாக கீழே அனுப்பணும் அந்த ஆன்மாவை கீழே அனுப்பணும் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த பழைய நிலையை மறக்கடிச்சு இது உனக்கு வேலை கீழே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கீழே அனுப்புகிறாங்க மூணு வயசு வரைக்கும் அவருக்கு எந்த ஞான நிலையும் ஏற்படலையே அந்த மூணு வயசில் அந்த எதாச்சியாக அந்த ஒரு ஒரு மாறுதல் அந்த கதை ரூபமாக அது வரும் அந்த மாறுதல் வரும்பொழுதுனா பழைய ஞாபகம் வந்தது இப்போ இது போல் ஒரு ஒரு ஞானியர்களுடைய நிலை எடுத்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க வந்து இல்லை ஏதோ ஒரு சூழல் அவர்களுக்கு அந்த பழைய நிலையை ஞாபகப்படுத்தி கொடுக்கும் அந்த ஞாபகப்படுத்தி கொடுக்குறத இலகுவாக அவர்களால் கிரகிச்சிக்க முடியும் ஏன் அதற்கு அவர்கள் பழகி இருப்பாங்க நான்மா அளவுக்கு முதிர்ந்துருக்கும் நமக்கு அது இல்லை ஆயுசு பூரா நமக்கு எல்லா இடத்துலையும் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க ஒன்று போய் வேண்டாத செஞ்சு செருப்பிடி தின்னதுக்கப்புறம் அப்போவே மனசில் தோணுச்சு செய்ய வேண்டாம் செய்ய சொல்கிறோமா இல்லையா ஞானியர்கள் அது சொல்ல மாட்டாங்க இவ்வளோதான் நமக்கு அவங்களுக்கு உண்டான அந்த அந்த பக்குவம் முதிர்ந்த நிலையில் இருக்கிறதுனால தானே அவங்களுக்கு ஒரு காரியம் நடந்துடுது நமக்கு தத்த தான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படி ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பல பிறப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ அவங்களும் மறந்து தான் இங்கே வருவாங்க அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது உடனே ஞாபகம் வந்துடும் அவ்வளோதான் நம்மளாலேயே அது முடியும் எப்போது அந்த நிலை பக்குவ நிலையை நாமும் அடைந்த பின் நம்மளாலும் அந்த ஒரு நிலை அப்படிங்கிறத அடைய முடியும் இப்போ யோகா வாசிஷ்டமில் ராமர் நிறைய டைம் பிறந்தாங்கன்னு காகபுஞ்சந்தர் சித்தர் சொன்னாங்க ராமனோட பேர்த்து எடுத்த அந்த ஒரே சோல் சோலா இல்லை டிஃப்ரெண்ட் சோலான்னு சத்தியமாக தெரியாது இதைக்கு நான் உங்களுக்கு பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ராமரை பற்றியும் அந்த அந்த ஆன்மாவை பற்றியும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை ப தெரிஞ்ச மாதிரி நான் பேசுகிற மாதிரி ஆயிரும் எனக்கு தெரியாது சரிங்களா இதுதான் உண்மை ஸோ என்ன வந்து ஆளாக காட்டிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அந்த யோக வாசிஷ்டம்லேயே ஒரு குறிப்பு உண்டு என்ன வசிஷ்டர் என்ன சொல்லுவார் ராமா இப்போ நீ இதெல்லாம் கேட்டுக்கோ அடுத்த பிறப்பில் நீ கிருஷ்ணராக போகிறப்ப அப்போ நீ வந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கணும்னு சொல்லுவார் ஸோ அந்த ரெண்டு பேரும் ஒரே ஆன்மாவை தான் பிறந்திருக்காங்க அதனால் ஒரே திருப்ப திருப்திருப்பா ராமராவ் வந்திருக்குமான்னு கேட்டால் வந்திருக்கலாம் ராமலும் இருக்கலாம் தெரியல ஆனால் வசிஷ்டர்னு சொல்லுவார் ராமன் நீயே தான் இது இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தெரியலிங்க தெரியல அதனால் ஒரே ஆன்மாதான் வந்து வந்தால் எனக்கு தெரியல ஆனால் அந்த ஒரு அரசனுடைய அரசனும் அரசியம் அவங்க பேர் அந்த அரசன் வந்து கா மனைமையை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவார் அப்புறம் அந்த அம்மா வந்து இவர் திருப்பி கூப்பிட்டு வரப்போ ரெண்டு பேரும் ஜீவன் முக்தர்களாக வருவாங்க அந்த அந்த இவங்க பேர் மறந்துட்டங்க அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த மூன்றாவது யுகம் தானே திரேதா யுகம் தானே மூன்றாவது யுகம் அந்த மூன்றாவது யுகத்தில் தொடர்ந்து ஒரு ஒரு யுகம் ஒரு முழுதுவர்கள் பிறப்பிடுப்பார்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள்னு ஒரு கூற்று உண்டு ஸோ அதே ஆன்மாதான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏன் ஜீவன் முக்தர்களாக இருந்தவர்கள் மறுபடியும் மறுபடியும் அதே யுகத்தில் திருப்பிரும் பிறக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த கேள்வி எனக்கும் இருக்குது விடை தெரியல ஓகே அடுத்த கேள்வி நாலாவது நாலு யுகங்கள் இருக்குது ஒவ்வொரு யுகமும் சில வருஷங்கள்னு சொல்கிறாங்க இந்த யுகங்கள் இந்த பூமிக்கு மட்டுமா இல்லை என்டையர் சோலார் சிஸ்டம்க்கா இல்லை மொத்த கேலக்ஸிக்கா தெரியலைங்க இன்னும் அந்தளவுக்கு ஞானமுடையின் வேணா இல்லைங்க இருக்கலாம் ஏன்னா பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கால அளவு அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலாக்கே போயிருதுங்க அடுத்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கே போயிருதுங்க இதுக்கும் இதுக்குமே இந்த மாற்றம் இருக்கும்போது இந்த நிகழ்வு எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல மேபி ஏதாவது வேறு ஒரு இடத்துல ஒரு நடக்கிற ஒரு செகண்டோ இங்கே ஒரு ஒரு லட்சம் வருஷமும் ஒன்றா இருக்குது இது ரெண்டும் ஒன்றா சிங்காக தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாமா இருக்கும் நடக்கலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பிகாஸ் இது யூனிவர்ஸ் இஸ் கனெக்டட் எல்லாமே சேர்ந்ததாக இருக்கு இல்லைங்களா இருக்கலாம் தெரியல ஆனால் நான்கு யுகங்கள் அப்படிங்கிறது சமஸ்கிருத நோட்களின் படி சொல்லக்கூடிய அந்த ஒரு இது தான் தமிழ் நூட்களின்படி சொல்லும் பொழுது ஆக நூல் பேர் மறந்துட்டேன் அதில் பதினெட்டு யுகங்கள் தீசனார் சொல்கிறார் ஸோ அதனால் இந்த யுக கணக்குக்குள்ளே நான் போகிறதே இல்லை இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் சாமியாருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம சத்தியயுகம் போயிட்டோம் சாமியார் கூட இல்லை நிறைய பேர் சொல்லிக்கிட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க சத்தியயுகம் போயிட்டாங்கிறாங்க ஒருத்தர் திரேதையங்கிறாங்க வியாபாரங்கிறாங்க களியினுடைய கழிவு இருக்கோங்கிறாங்க எங்கே இருக்கிறமோ நம்ம உழைப்பு இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் உயிரோடு இருப்போமா இல்லை அடுத்த நாள் காலையில் தான் எந்திரிப்புமான்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்குது எந்த யுகமாக இருந்தாலும் நம்ம உழப்பு இப்படித்தான் இல்லைங்களா நம்ம வந்து முக்தி பேர் அடைகிறதுக்கு எந்த முகமாக இருந்தால் யுகமாக இருந்தாலும் நம்ம முயற்சி தான் நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்படி தான் நான் இருக்கேன் இல்லை எனக்கு அதில் இல்லை எனக்கு இதில் விருப்பம் இருக்குதுன்னா நீங்கள் தேடி பாருங்கள் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அடுத்தது வளர் அப்படிங்கிறவங்க தியானத்தில் இருக்கும்பொழுது எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வருது நெகட்டிவ் தாட்ஸ் அழுகை வருது என்ன பண்ணுறதுன்னு இது தியானத்தினால் நடக்கிறது இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி மனசுக்குள்ளே இருக்கிறது தான் தியானம் பண்ணும் பொழுது அந்த மனோநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் இலகுவாகும் பொழுது அந்த உள்ள இருக்கிற குப்பையெல்லாம் தானாக அப்படி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அதை விட்டுருங்க உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வருதுன்னா அந்த அந்த தாட்டை யோசிச்சுட்டு இப்போ இப்போ எதுக்கு உட்காந்து யோசிச்சுட்டுருக்கேன் இதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் கழிவு திருவருள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கிளின்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க அழுகு வருதா அழுதுருங்க இது எவ்வளோ நாள் பண்ணுவீங்க ரொம்ப நாளில் பண்ண மாட்டேங்க இருக்கிறது பூரா பொங்கி வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதை அதை அனலைஸ் பண்ணி அதை தள்ளியிருக்கேன் அனலைஸ் பண்ணி தள்ளிடுங்க ஆனால் வரக்கூடாது வரக்கூடாது என்னீங்கன்னா வெளியே வர கழிவு உள்ளே அடக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி அதை அவசியம் அப் அர்த்தமற்றதை பண்ணுறது தியானம் பண்ணுறதுல அதனால் என்ன ஒன்றுங்க வரக்கூடிய கழிவாக அந்த தாட்ஸ் அப்படி ஃப்ரீ ஃப்ளோ விட்ருங்க வரக்கூடிய எண்ணங்களை யோசித்து இதனால் பயன் வெளியே போ வெளி யூஸ் இல்லை கவன் கோட் கோட் அப்படி அனுப்பிச்சிட்டே இருங்க அடுத்து அழுகு வருது அழுதுருங்க சில நாட்கள்லேருந்து சில மாதங்கள் வரைக்கும் அது உங்களுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து இது நடக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ஆகிரும் அதுக்கப்புறம் ஒன்று உட்கார் போது எந்த எண்ண மாற்றங்களும் வராது நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போம் அங்கேருந்து உங்களுக்கு அந்த ஆனந்தமயமான ஒரு சூழல் அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும் ஸோ அது வரைக்கும் இது வருதுன்னா நீங்கள் அத்தனை சேர்த்து வச்சுருக்கிறீங்க உள்ளேனு அர்த்தம் சரிங்களா இது தியானத்தினால தான் இதெல்லாம் நடக்குதுன்னா தியானம் வந்து உங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்கள் அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் சரிங்களா ஸோ யா இதுதான் இன்றைக்கி உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் புளிச்சுந்தமே வந்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்மான செய்தியில் சந்திப்போம் போது வரையும் தரத்தை நான் உங்களுக்கு நன்றி